எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து பண தட்டுப்பாடு இருக்கும், பண கஷ்டம் இருக்கும். எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் வீட்டில் வந்து பணம் தங்கறதில்ல. நிறைய பேருக்கு வறுமையிலே இருக்கிறாங்க. வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு சரியான வந்து வருமானம் கிடைப்பதில்ல. நிறைய நகையை பணம் எல்லாம் அடகு வச்சுருப்பீங்க, ரொம்ப கவலையில் இருப்பீங்க. என்ன பண்ணாலும் கஷ்டம் தீரலையே அப்படின்னு இருப்பீங்க. இதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் தான், நீங்கள் செலவே பண்ண வேணாம், வீட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சே இது பண்ணிக்கலாம். இதுக்கு புது அகல் வந்து ரெண்டு அகல் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய அகலாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு புது அகலை வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க. இதில் வந்து நம்ம ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்குங்க. எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது சந்தனத்தில் வந்து ஜவ்வாது வந்து கலந்துக்கோங்க, இல்லை பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துட்டு நம்ம வச்சோம்னா அதில் வந்து இறை சக்தி சீக்கிரமாக வந்து ஆகர்ஷணமாகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங்கோ காலையிலையோ பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வார வாரம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதில் நம்ம நான் வைக்க போகிற பொருளை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும். அதை இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் தடை எங்கே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியாயிரும். இதுக்கு நல்ல ஒரு உப்பு பாக்கெட்டு வந்து புதுசாக உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உப்பு, நீங்கள் பயன்படுத்தின உப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு தனி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அந்த உப்பு எடுத்து இந்த அகலில் நல்லா நிறைவாக போட்டுக்கோங்க. இந்த உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா? இது வந்து உப்பு இருக்கிற இடத்துல, உப்பு நிறைவாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பாங்க, சரிங்களா? அந்த உப்பு வந்து எல்லாத்துக்குமே பயன்படுது. உப்பு வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது, அதுவும் பணத்துக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போ நம்ம அந்த உப்பை வந்து மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிற அந்த உப்பை வந்து அந்த அகலில் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு வந்து தேவையானது மிளகு. மிளகையும் வந்து நல்லா புதுசாக எடுத்துக்கோங்க. சமையலில் பயன்படுத்துகிற மிளகை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு மிளகு வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அளவு கிடையாது, அதில் உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ மிளகுனாலும் அது மேலே போட்டுடுங்க, தூவிடுங்க. ரெண்டு அகல்லையும் வந்து மிளகை வந்து போட்டுடுங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளை வந்து உங்களுக்கு நீக்கிட்டு, உங்களுக்கு பணத்தடை எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் கரெக்டாக, உங்களுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் பணம் தங்கலையேன்னு நினைக்கிறீங்க, பணம் தங்கும். அதற்கான உங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகமாக வரும். அதாவது என்னென்னா, பல வழிகளில் உங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகள் தென்படும், அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து அதிக வரவை கொடுக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்போ இதை என்ன பண்ணணும்னா, வாசல் இருக்கு இல்லையா, நிலைவாசல், நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு விட்டுருங்க. அதை அடுத்த வாரம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்குள்ள எல்லா தடைகளையும் நீக்கிறோம். கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, சில நேரம் கண் திருஷ்டி இருந்தாலே நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் எதுவுமே வராது, அந்த கண் திருஷ்டி எடுத்துரும். உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். வாரத்தில் ஒரு வாட்டி என்ன கிழமையில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கிழமையில் அடுத்த வாட்டி மாற்றிட்டு கால்படாத இடத்துல அந்த உப்பை போட்டுருங்க, உப்பையும் மிளகையும் போட்டுருங்க. திரும்பியும் அதே மாதிரி அலசிட்டு அதில் வந்து உப்பு மிளகு இதெல்லாமே போட்டு நீங்கள் அதே மாதிரி வச்சுருங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான வழிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அதனால உங்களுக்கு பணம் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.